விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டார். ரைட், அந்த இடம் வந்து யார் அந்த இடத்துக்கு? சிவகார்த்திக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, முன்னுதாரணமாக இப்போயே ஒரு அச்சாணி ஒரு அச்சாரம் போட்டு வைப்போம் அப்படின்னு தான் இந்த ஃபேன்ஸோட சந்திப்புன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ரஜினி அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா நேற்று இமயமலையில் சாமியாராக இருந்திருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து ஒரு படத்துக்கு வந்து தொடர்ச்சி 6 படத்துக்கான அக்ரிமெண்ட் போட்டு அவரை முடக்கி வைக்கலான்னு பார்த்து இந்த வளர்ச்சி. அஜித்துக்கும் ஒரு சின்ன அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு கலக்கத்தை. இப்போ இந்த கேப்பில் இந்த இடத்த யார் போய் பிடிக்கிறதுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அது சிவகார்த்திகனுடைய நகர்வு, மிக சரியான நகர்வு. அதற்கான மீட்டிங் தான் இந்த ஃபேன்ஸ் மீட்டிங். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயம், அது ஒரு சம்பவமாகவே மாறியிருக்கு. அவருடைய ரசிகர்களை சந்தித்த அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ரொம்ப வைரலாக எல்லார் பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இப்போது அந்த ரசிகர் சந்திப்பு வச்சதுக்கான காரணம் என்ன சார்? தொடர்ச்சியாக ஏன் இப்போ வந்து அந்த ரசிகர் சந்திப்பு அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம கூட பேசியிருந்தோம். விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டார். ரைட், அந்த இடம் வந்து யார் அந்த இடத்துக்கு அப்படின்னு நம்ம அறம் நாட்டிலே கூட நம்ம பேசியிருந்தோம். அது சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு இருக்குது, சிம்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி பேசியிருந்தோம். அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த போய் பிடிச்சிட முடியாது. சிவகார்த்திகேயன் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, இதே விஜய் ஒரு மேடையில் இவர் கிட்ஸெல்லாம் பிடிச்சிட்டாருங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதுதான் ரஜினிக்கான பலம், அதுதான் குழந்தைகளுக்குமான பிடித்தமான ஒரு நடிகராக மாறுறது தான் பெரிய பலம். விஜய்க்கும் அதான் பலம். குழந்தைங்களுக்கு பிடித்தமான நடிகர்னால் ஃபேமிலி ஆடியன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அந்த இடத்த எஸ்கே பிடிச்சிட்டாரு. அவருடைய நோக்கம் என்னென்னா, ரைட் ஓகே, தளபதி இடத்த நம்ம பிடிப்போம், அதுலேருந்து ஒரு நகர்வு ஆரம்பிப்போம். உடனே பிடிச்சிட முடியாது. விஜயோட இடத்த நீங்கள் விஜய் வந்து ஒரு எஸ்எஸ்சியோடைய மகனாக இருந்து சினிமாவுக்குள்ளே ஈஸியாக வந்துட்டாருன்னா கூட, நாளைய தீர்ப்புன்ற படத்தில் வந்துட்டாருன்னா கூட, எவ்வளோ உருவ கேலி, எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ தோல்வி படங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் கடந்து தானே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ சிவகார்த்திகேயன் அது மாதிரி ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல் வந்துட்டாலும் விஜயோட இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். சரி, ஒரு முன்னுதாரணமாக இப்போயே ஒரு அச்சாணி ஒரு அச்சாரம் போட்டு வைப்போம் அப்படின்னு தான் இந்த ஃபேன்ஸோட சந்திப்புன்னு எனக்கு தோணுது சார். பட் அது என்றைக்கும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப அமைதியாக, இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் சந்திச்சிருக்காரு அவருடைய பிறந்தநாள் என்றது. பட் இன்றைக்கி அது பண்ணது வந்து சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் ரொம்ப ஃபயராக பரவாயில்லையே சார். அப்போ தான் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க, விஜய் ரூட் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு. ஏன்னா விஜய் அங்கே போயிட்டார்னா அப்படியே விஜய் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார், அவருடைய ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணப்படுதாங்கிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நாம் விசாரிச்ச வரையில் அதுதான். நீங்கள் என்னென்னா, அந்த ஃபேன்ஸ் மீட்டு கூட பார்த்தீங்கன்னா மீடியாவை யாரையும் கூப்பிடல, யாருக்குமே தெரியாது. அந்த ரசிகர் மன்றம் அவரும் அதே போல் தான் வந்து மாவட்டம் வட்டம் இது மாதிரிலாம் பிடிச்சிருக்காங்களாம். அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இப்படி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்கிறத எங்கேயும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பதிவிட்டுறாதீங்க, இங்கேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. அது ஒரு கட்டுக்கோப்பாகவே பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்னா, அவர் கரெக்டாக அவர் சொன்னபடியே வந்து அந்த மாவட்ட ரீதியாக இதுவாகும். அப்புறம் வழக்கம் போல் அவர் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அவரை கிள்றது இது பண்ணுறது கூப்பிடுறது அவங்க முன்னாடி பேசுனது ரொம்ப இதுவாக. அது இதுக்கு முன்னாடி இந்த அயலானுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் மீதான அந்த ஒரு விமர்சனம், குறிப்பாக ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, அது ஆதாரம் இருக்கோ இல்லையோ தொடர்ச்சியாக இதுவாகிட்டு இருந்தது. அதில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையும் பண்ணியிருந்தார். என்னென்னா, அயலான் படத்தினுடைய ஒரு விழாவிற்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அதுக்கு வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு வந்திருந்தார். இது ஒரு பெரிய பாரியா நான் எப்படி இருக்கிறேன் நான் அப்படின்னு உங்களுக்கு அதுதாங்க வெற்றி வந்து. ஒருத்தர் நீங்கள் டேமேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியான வழி இந்த இது தான், இந்த குற்றச்சாட்டு தான், அதை உடச்சாச்சு வந்து. இதை தாண்டி சொன்ன மாதிரி ரைட்டு, கமலஹாசனே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம கூட பேசியிருக்கிறோம் வந்து, ரஜினியை ஒரு கட்டத்தில் வந்து சினிமா விட்டு போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணவுடனே நான் தான் ரஜினியை இவருடைய பிறந்தநாளுக்கு நவம்பர் 7 பிறந்தநாளுக்கு ரஜினியை மேடலில் வச்சுக்கினே வந்து சொன்னார், ரஜினி நீங்கள் தயவுசெய்து சினிமா விட்டுலாம் போகாதீங்க, உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன், நீங்கள் பாட்டுன்னு போயிட்டீங்களா நான் என்ன பண்ணுவேங்க, நான் தனியாக வந்து ஒரு ஃபுட்பால் வச்சு நான் விளையாடிகிட்டு இருப்பேனா, ஒரே கோல் கம்பத்தில் நானாக கோல் போட்டுக்கிட்டு இருப்பேனா, 2 கோல் கம்பம் இருந்தால் தானே விளையாட முடியும், உங்கள் முடிவை மாற்றிங்கன்னு சொல்லி மாற்றந்து. அது உண்மை. ஒருவேளை ரஜினி அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தால் நேற்று இமயமலையில் சாமியாராக இருந்திருக்கலாம் மேபி. அது மாதிரி வந்து விஜயோடைய இந்த முடிவு அஜித்துக்கும் ஒரு சின்ன அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு கலக்கத்தை. இப்போ இந்த கேப்பில் இந்த இடத்த யார் போய் பிடிக்கிறதுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அது சிவகார்த்திகேயனுடைய நகர்வு, மிக சரியான நகர்வு. அதற்கான மீட்டிங் தான் இந்த ஃபேன்ஸ் மீட்டிங். அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார், மக்கள் இது வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, அதாவது விஜய் ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரு, விஜய் 2026 குறி வச்சு இப்போ அந்த முடிவு எடுத்திருக்காரு, சிவகார்த்திகேயன் இப்போ விஜய் ரூட் அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் பண்ணிடுவார், ஒருவேளை 2036 அரசியலில் குதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களே. நீங்கள் என்ன ஒன்றாலும் நடக்கும் வந்து, சினிமாவும் அரசியலும் வந்து என்ன மேஜிக் ஒன்றாலும் நடக்கும். அரசியலை தாண்டி சினிமாவில் என்ன மேஜிக் ஒன்றாலும் நடக்கும்.
ரெண்டாவது வந்து இப்போ அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார் சிவகார்த்திகை அப்படின்னா விஜயோடைய தில்லு அவருக்கு வருமானு தெரியல. ஒரு ஒரு இப்போ 200 கோடி தான் இப்போ வந்து அவர் ஒரு 400 கோடி வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு இது கூட சொல்லுவாங்க. அது ஸ்கிப் பண்ணிட்டு உடனே அரசியலுக்குள்ளே வரதுக்கான ஒரு துணிச்சல் இருக்கா, அல்லது அவருக்கான ஃபேன்ஸு இதுக்கா, இல்லை இந்த அரசியல் சூழ்நிலை அப்போ எப்படி மாறி இருக்கும், சோஷியல் மீடியா மற்ற மீடியாக்கள் எப்படி அப்டேட் ஆகிட்டு இருக்கோ அதுமாரி அப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி மாறும், ஃபேன்ஸோட மனநிலை எப்படி மாறி இருக்கும் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. விஜயோடைய அந்த இந்த அரசியல் முடிவை வந்து 2026 எந்த மாதிரியான ஒரு ஒரு ரியாக்ஷனை கொடுக்க போகுது, எப்படி ஆதரவு எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பார். மேபி அது நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். அது வந்து அந்த ரசிகர் சந்திப்பில் வந்து சிவகார்த்திகன் சொன்ன ஒரு வேர்ட் வந்து ரசிகர் எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. என்னென்னா, எனக்கு வந்து அண்ணா இல்லை அப்பா இல்லை, இருந்தாலுமே என் மீது தொடர்ந்து அந்த விமர்சனங்களும் பல வழிகள் நான் சினிமாவில் வந்து சந்திச்சுட்டேன், எனக்கு வந்து அப்பாவும் அண்ணனாகவும் இருந்து என்னோடய ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எமோஷனலாக ஆனார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை உண்மையான ஒரு இது தானுங்க வந்து ஒரு நீங்கள் அஜித் தான் அப்படி தான் உங்களுக்கு. நீங்கள் ஒரு சினிமா பின்புலம் தின்ன நம்ம விஜய் கூட சொல்லிட்டா கூட ஒரு இடத்துல பெரிய க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அதில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னா கிஷோர் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு மறுத்து தான் வந்து சினிமா பின்புலம். க்யூவை உடச்சிக்கிட்டு உடச்சிட்டு உடச்சிட்டு க்யூவிலேருந்து சில பேர் காணாமல் போவாங்க, உடச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்த போய் அடையிறது தான் அஜித்தும் சிவகார்த்திகேயனான ஒரு விஷயம். அது அதனுடைய வெளிப்பாடு. அந்த இடத்துல போய் அடைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது சிவகார்த்திகேயன் சந்திச்சிருக்கார், நிறைய சந்திச்சிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து ஒரு படத்துக்கு வந்து தொடர்ச்சியாக 6 படத்துக்கான அக்ரிமெண்ட் போட்டு அவரை முடக்கி வைக்கலான்னு பார்த்து அந்த வளர்ச்சி என்னையா எங்கேயோ இருந்து திருச்சி பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து மிமிக்ரி பேசிட்டு இங்கே வந்து ஒரு விஜய் டிவியில் ஆங்கராக இருந்துட்டு திரு திருப்புன்னு வந்துட்டா நாங்கள் விட்டுருவோமா, ஒரு 100 கோடி கிளப்புக்குள்ளே இணைஞ்சிட்டா நாங்கள் சும்மா இருந்துருவோமா அப்படின்ற சினிமா நெப்போட்டிசத்தினுடைய உச்சக்கட்டம் சிவகார்த்திகேயன் மீது நடந்த தாக்குதல். நம்ப வைத்து துரோகம் செய்தப்பட்டார் அவர். நிச்சயமாக அந்தனுடைய வெளிப்பாடு தான் அவர் ஃபேன்ஸ் முன்னாடி பேசுனது வந்து நீங்கள் தான் இருக்கீங்க யாரும் கிடையாது உங்களை நம்பி தான் இருக்கிறன்றது. அது ஒரு அது வந்து நாடகம் கிடையாது, ஒரு எமோஷனலான ஒரு பேச்சு தான். பட் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அந்த எமோஷனல் ஆகுறது, இதுக்கு முன்னாடி ரெமோடைய ஸ்டேஜில் நம்ம பார்த்துருக்கோம் சார், நிறைய ஸ்டேஜில் வந்து அங்கே அப்பா அந்த எமோஷனலாக தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து எமோஷனலாகவே சிவகார்த்திகேயன் பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னு அதையும் விமர்சனமாகவே மாற்றுறாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதில் போய் என்ன இருக்குது, நடிக்கல இல்லை வந்து தொடர்ச்சி இருக்கிறது தானே சார். சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிச்சிடணும், அழ வேண்டிய நேரத்தில் அழுதுணும், கோவப்படும் நேரத்தில் கோவப்படணும், இவன் தான் நல்ல கலைஞன் நான் படிச்சதுன்னு அது அதுவாக கூட இருந்த மாட்டோம். ஏன் நீங்கள் எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம், தன்னுடைய வழியை சொல்கிறதுக்கான ஒரு மேடையை வந்து சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு இல்லைங்களா? அது ரைட்டு, அது அது விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. எது பேசணும் இப்போ நாம் பேசுறது கூட எனக்கு கூட கீழே வந்து திட்டம் தான் செய்வாங்க, திட்டி மாட்டோம். அதில் போய் என்ன இருக்குது? நேர்காணலோட இறுதி கேள்வி, அதாவது சிவகார்த்திகேயன் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் அவரை பிடிச்சிட்டாரு, அடுத்து விஜயத்தை பிடிப்பாரா பிடிக்கலையா அது வந்து வரக்கூடிய நாட்களில் தெரியட்டும். ஆனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அப்படின்னாலே அவருக்குன்னு ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அதாவது அந்த சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயனுடைய இந்த வளர்ச்சியை ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இது வந்து என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு பூம்னு வந்துட்டாரு, இல்லை வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட திறமைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன தான் அதிர்ஷ்டத்தை வச்சு வண்டி ஓட்ட முடியாது வந்து அது தூக்கி வெளியே போட்டுரும். இதையெல்லாம் தாண்டி இவரும் வந்து ஒரு கேலிக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டவர் வந்து ஒரு என்ன சொல்கிற நவீன பாக்கியராஜ் அப்படின்லாம் சொல்லியெல்லாம் எழுதுனாங்க ஆரம்பகட்ட காலத்தில். ஒரு டாக்டர் டான் படங்கள் 100 கோடி கிளப்புக்குள்ளே சேர்ந்த பிறகு இப்படி வளர்ச்சி வேறு மாதிரி ஆகிடுச்சு. மாவீரன் படத்தை கூட சொல்லியாங்க, அயலான் வந்து ஒரு அதை பண்ணதே ஒரு துணிச்சலாக பண்ணதே ஒரு வேறு ஒரு விஷயம் என்னென்னா சிவகார்த்திகேயன் இப்போ ஏஆர் முருகதாஸ் படம் ஒரு ஆக்ஷன் படம், எப்படி வந்து விஜய்க்கு ஒரு துப்பாக்கியோ இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் எதிர்பார்த்துக்கிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கார் பண்ணியா, அதுதான் ஒரு பெரிய பலம். என்ன தான் வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை புத்திசாலித்தனமாக நகர்த்தி மறுத்துருக்கு இல்லைங்களா, அதுதான் சினிமாவில் வேணும். அதை பக்காவாக தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.